வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக சட்டசபையில் 2021 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் நிறைவடைந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது அனைத்து குடிமக்களுக்கும் கல்வி, பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பில் சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை உறுதி செய்கிறது. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் மாநில அரசின் திறமையால் தீர்மானம் தேவையற்றது என்று ஆர். அருள் தெரிவித்த போதிலும் அவர் அதை ஏற்கவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் இதுபோன்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு இந்திய அரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் எடுத்துரைத்தார். அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பிரிவுகள் குறித்த தகவல்களை மாநில அரசால் சேகரிக்க முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். வேல்முருகன் வாதிடுகையில் மாநில அரசால் ஜாதி கணக்கெடுப்பை நடத்த முடியாவிட்டால் உச்சநீதிமன்றத்தின் கோரிக்கையின்படி வன்னியர் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தேவையான தரவுகளையாவது சேகரிக்க வேண்டும். ஆர். அருள் மற்றும் பிஜேபி தாள தலைவர் நயினார் நாகேந்திரன் இருவரும் சமூக இடஒதுக்கீடுகளை நிவர்த்தி செய்ய ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளது என்று பரிந்துரைத்தனர். இந்த தீர்மானத்திற்கு திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மமக சமமான கொள்கை உருவாக்கம் மற்றும் வளங்களை முறையாக பங்கீடு செய்வதற்கு நாடு தழுவிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்ற முதலமைச்சரின் கூற்றை இந்த கட்சிகள் ஆதரித்தன. மேலும் 2008 புள்ளியியல் சேகரிப்பு சட்டத்தின் கீழ் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே மேற்கொள்ளலாம் என்ற கருத்து நிலவி வந்தாலும் அந்த கணக்கெடுப்பை நீதிமன்றங்கள் செல்லாததாக்கிவிடும் என்று முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். எனவே தேசிய அளவிலான சாதிவாரி கணக்கெடுப்புடன் இந்திய அரசு உடனடியாக பொதுமக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்குவதே மிகச்சிறந்த தீர்வாகும் என்று அவர் வாதிட்டார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.